ஓம் சாந்தி. டீகோடிங் தாட் ப்ராசஸ் அல்காரிதம். ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு டீகோடிங்னு சொல்லுவாங்க. நம்மளோட தாட் ப்ராசஸ் அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதை எப்படி டீகோட் பண்ணுறது, இதுதான் இன்றைய கிளாஸோட டாபிக். பிரம்மாகுமாரி சிஸ்டர் சிவானி அவர்கள் வகுப்பின் தமிழாக்கம். அவர் தாட்ஸ் பிகம் அவர் டெஸ்டினி. நம் எண்ணங்கள்தான் நம் விதியை தீர்மானிக்கின்றன. அவர் தாட்ஸ் பிகம் அவர் ரியாலிட்டி. நம் எண்ணங்கள்தான் நிஜமாகின்றன அப்படியெல்லாம் சொல்கிறோம். இப்போது எண்ணங்கள்ன்றத ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் வச்சுக்கலாம், விதிங்கிறது இன்னொரு எண்டு. இப்போது இந்த எண்ணங்கள் விதி ஆகிறதுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது என்ன, அது எப்படி நடக்குது, அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை தான் இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல விதினா என்ன? நமக்கு நடக்கிற சம்பவங்கள், நமக்கு அமைந்த உறவுகள், நமக்கு அமைந்த வாழ்க்கை, இதையெல்லாம் தான் தலைவிதி தலையெழுத்துன்னெல்லாம் சொல்கிறோம். இந்த விதி பாக்கியம் இதெல்லாம் நாம் தான் எழுதுகிறோம். அதுவும் நம்மோட எண்ணங்கள் மூலமாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். முதல்ல நாம் தான் நம் எண்ணங்களை உருவாக்குறோங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கவே கூடாது. நாள் முழுக்க நாம் எத்தனை எண்ணங்களை உருவாக்குறோம். நமக்கு பசி எடுக்குது, இதை சாப்பிடணும், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இவர்கிட்ட இதை பேசணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும், இது எல்லாமே எண்ணங்கள் தானே. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலை, இது கூட எண்ணம் தான். அவர் சொன்னதை நினைவு செஞ்சு செஞ்சு இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம், இது கூட ஒரு எண்ணம் தான். இதெல்லாம் யார் உருவாக்குறாங்க? நாம் தானே உருவாக்குறோம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகுது, அது நமக்கு நஷ்டம் தரும்னு தெரியுது, அதை வேண்டாம்னு விளக்கிட்டு போகலான்னா அது நடக்கிறதில்ல. இதை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு வகையான எண்ணம் வருதுன்னா அதை வராமல் நிறுத்தணும்னு விரும்பினா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறொரு எண்ணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட இருந்து பொம்மையை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட கையில் வேறொரு பொம்மையை கொடுக்கணும், இல்லாட்டி அழ ஆரம்பிக்கும். அதுபோல் மனசால் எண்ணங்களை உருவாக்காமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு எண்ணம் அத்தனை நல்லதில்லைன்னு தோணினா, கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தால், அந்த எண்ணம் எனக்கு சரியில்லை, மற்றவங்களுக்கும் சரியில்லைன்னு தோணினா, மனசுக்கு புரிய வச்சு அந்த எண்ணத்தை மாற்ற முடியும். மனசுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியாது. இதை யோசிக்காத அதை யோசிக்காதன்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசு கூட ஒரு குழந்தை மாதிரி தாங்க, அது உங்ககிட்ட ஏதோ சொல்லுது. பாருங்கள், உங்கள் குழந்தை அல்லது பேர குழந்தை உங்ககிட்ட ஒன்று கேட்குது, நீங்கள் பேச்சை மாற்றி பார்க்குறீங்க, அப்போ கூட மறுபடியும் அந்த கேள்வியையே கேட்கும். ஏன்னா அதுக்கு பதில் தெரியணும். நீங்கள் அந்த குழந்தைக்கு பதில் சொல்கிற வர கேட்குறத நிறுத்தவே நிறுத்தாது. அதே போல் மனசுக்கும் அது கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் தேவைப்படுது. இப்போ உங்கள் மனசு இப்படி கேட்குது, அன்னைக்கு அவர் ஏன் அப்படி சொன்னார், அந்த மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணார், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த மனசுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்புறம் கூட இன்னொரு கேள்வி கேட்கும், என்ன இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது, அப்போது இதுக்கும் பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மனசுக்கு பதில் சொல்லணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதனால தான் ஞானத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். சரி, பரமாத்மாவோட ஞானம் நமக்கு என்ன சொல்லித்தருது? இந்த மாதிரி மனசு கேட்குற கேள்விங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பரமாத்மாவோட ஞானம், ஒவ்வொருவருக்கும் வேற வேற சன்ஸ்கார் இருக்குது, வேற வேற பார்வை இருக்குது, வேற வேற ஆட்டிடியூட் இருக்குது. இந்த ஞானம் இல்லாத வரைக்கும்
ஒரே விஷயத்த ரொம்ப நேரத்துக்கு பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவர் ஏன் அப்படி சொன்னார், இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அது எப்படி அப்படி சொல்லலாம், இப்படி யோசித்து யோசித்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமா இல்லையா சொல்லுங்க. ஆனால் இப்போது ஞானம் கிடச்சிடுச்சு, தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உள்கட்டமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தாட் ப்ராசஸ்னால் என்ன? முதல்ல எண்ணங்கள் உருவாகுது, அந்த எண்ணங்களினால் நமக்கு ஃபீலிங்ஸ் உணர்வுகள் ஏற்படுது, அதுக்கப்புறமா அது ஆட்டிடியூடாக மாறுது, மனப்பான்மை. அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நாம் கர்மங்கள் செய்கிறோம், நம்மளோட சுபாவம், நேச்சர், பர்சனாலிட்டி, ஆளுமை இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. கடைசியில் அது விதி பாக்கியமாக மாறுது. இதுதான் உள் செயல்முறை, இன்னர் ப்ராசஸ். சரி, இது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இப்போது எண்ணங்களுக்கு கூட சோர்ஸ் என்ன? செய்திகள், பழைய அனுபவங்கள், நம்பிக்கைகள், இன்ஃபர்மேஷன், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிலீஃப் சிஸ்டம். யாராவது ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க, இந்த மூணு விஷயம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. நம்பிக்கைகள்னால் வாழ்க்கையில் சில விஷயங்களை பற்றின நமது நம்பிக்கைகள், பிலீஃப் சிஸ்டம். என்னோட நம்பிக்கைகளும் உங்களது நம்பிக்கைகளும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஒருத்தர் சொல்வார், கோபத்தால் தான் வேலை நடக்கும். இன்னொருத்தர் சொல்வார், அன்பால் வேலை வாங்க முடியும். இது ரெண்டு பேரோட நம்பிக்கைகள் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறானதாக இருக்குது. இந்த நம்பிக்கைகள், அனுபவங்கள், உள்ளே எடுத்துக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ், கச்சா பொருட்கள். ரெண்டு பேருக்கும் ரா மெட்டீரியல் ஆப்போசிட்டாக இருக்குது. பாருங்கள், ரெண்டு ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, ரெண்டு ஃபேக்ட்ரியிலையும் உருவாக்குற ஃபைனல் ப்ராடக்ட்டு வேறு வேறு மாதிரி தானே இருக்குது. இப்போது நமக்குள்ளேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற கச்சா பொருட்கள் என்னென்ன? நாம் எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன், நாலெட்ஜ், நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிலீஃப் சிஸ்டம். வெளியில் வர்றது ஃபைனல் ப்ராடக்ட். அது என்னது? நம்ம பேசுகிறது, நடந்துக்கிறது, நம்மளோட பிஹேவியர். ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு பேரோட நம்பிக்கைகள் பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. என்னோட பிலீஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு பேரோட ஃபைனல் ப்ராடக்ட் வெளியில் தெரிய வரும். அதாவது ரெண்டு பேர் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்மளோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது வெளியே நல்லா தெரியும். இப்போ புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னா அது அவரோட ஃபைனல் ப்ராடக்ட். ஃபைனல் ப்ராடக்ட்டுங்கிறது அவருக்கு உள்ள என்ன கச்சா பொருள் போச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைனல் ப்ராடக்ட் வரும். ஸோ அவருக்குள்ளே என்ன பிலீஃப் சிஸ்டம் இருக்குதோ, என்ன பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, என்ன நாலேஜ் எல்லாம் அவர் உள்ளே எடுத்துக்கிட்டாரோ, அதை பொறுத்து தான் அவரோட கேரக்டர் பிஹேவியர்லாம் இருக்கும். இப்போ இந்த ஞானத்தை நம்ம மனசுக்கு நம்ம புரிய வைக்கணும். நாம் நம்ம மனசுக்கு அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருங்கிறத புரிய வச்சு, நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வர கேள்விகளுக்கு பதில் சொல்லி அந்த எண்ணங்களை சேஞ்ச் பண்ணணும். நாம் என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது வெளியே தெரியுது, இது ஃபைனல் ப்ராடக்ட். ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிற நம்பிக்கைகள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாம் எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ரா மெட்டீரியல், வெளியே தெரியாது. நம்ம ரெண்டு பேருக்கும் எண்ணங்கள், ஆட்டிடியூட், நம்பிக்கைகள், பர்செப்ஷன், சுபாவம், பர்சனாலிட்டி எல்லாமே வேறு வேறு தான் இருக்க முடியும். ஆனால் நாம் ஒருத்தர் மற்றவங்களை பார்த்து ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறோமா இல்லையா? இந்த மாதிரி மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். 25 வருஷங்களாக மனசுக்குள்ளே அவர் ஏன் அப்படி பேசினார், அவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் பதில் தரலை, அதனால் அது எங்கே போய் உட்கார்ந்துருது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடுது. இந்த கேள்வி வரும்போதே அதுக்கு நம்ம பதில் கொடுத்து டெலீட் பண்ணலை, ஃபுல் ஸ்டாப் வைக்கலை. ஸோ இந்த 25 வருஷங்களில் பல தடவை இந்த கேள்வி வந்திருக்கும், அவர் ஏன் என்னை பற்றி அப்படி சொன்னார், அந்த நபரை எப்பெல்லாம் பார்க்குறோமோ
அவரை பற்றி யார்கிட்டையாவது மென்ஷன் பண்ணி பேசுகிறப்போ, அவரை பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டாலோ உடனே நமக்குள்ளே இருக்க அந்த கேள்வி மறுபடியும் வெளியில் வந்துடுது. பாருங்கள், நமக்கு நடந்த விஷயங்கள் சம்பவங்கள் எல்லாமே வெறுமனே கடந்த கால அனுபவமாகவே இருந்து விடுவதில்லை, அது விதியாக வெளிப்படுகிறது. எனவே கடந்த கால அனுபவங்கள் அவ்வளவு நல்லா இல்லைன்னா அது நம்மளை கேள்விகள் கேட்டு கேட்டு மனசு தொல்லை பண்ணும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி தீர்த்து வைக்கலைன்னா எப்பெல்லாம் அந்த மாதிரி எண்ணம் வருதோ அப்பெல்லாம் மனசுக்குள்ளே வலி ஏற்படுது. இந்த வலிங்கிறது அடிபடுற மாதிரி. இந்த மாதிரி அடிபட்டு அடிபட்டு நம்ம என்ன ஆகிறோம்? இப்போ உடம்புக்கு அடிபட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு வீக் ஆகிடும் இல்லையா? அது மாதிரி மனசுக்குள்ளே நாம் அடிபட்டு அடிபட்டு பலவீனமாகிட்டே போகிறோம். மனசுக்குள்ளே நாம் எப்பெல்லாம் காயமான உணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோமோ அது நம்மளோட பாகியத்தில் விளைவை ஏற்படுத்துது. அதனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு நாம் ஆன்சர் கொடுத்துடணும். என்ன சொல்லணும்? அவருக்கு உள்ளே போன இன்ஃபர்மேஷன் வேறு, அவரோட நம்பிக்கைகள் வேறு, அவருடைய கடந்த கால அனுபவங்கள் வேறு, அவரோட ரா மெட்டீரியல் முற்றிலும் வேறு, அவருடைய ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது பிஹேவியரும் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம நம்மளை மாதிரியே அடுத்தவங்களும் நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம் என்ன நினைக்கிறோம்? சில பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதாவது நம்மக்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையை பார்க்க போனால் அவங்க நம்மக்கிட்ட எந்த விவகாரமும் பண்ணுறதில்ல, அவங்க வாண்டடாக நம்மக்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதில்ல. அவங்க அவங்களோட ஃபைனல் ப்ராடக்டை முழு நாளும் வெளியேற்றுறாங்க. எப்படின்னா, வார்த்தைகள் நடத்தை வைப்ரேஷன் மூலமாக அவங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வெளியே வருது. உள்ளே என்ன மேனுஃபேக்சர் ஆனதோ அது வெளியே வருது. அவங்க முன்னாடி யார் வந்தாலும் வெளியே வர்ற ஃபைனல் ப்ராடக்ட்டு ஆளுக்கேற்ற மாதிரி மாறுறது கிடையாது. உங்கள் இடத்துல வேற யார் இருந்தாலும் அந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உள்ளே என்ன உருவாக்குறாங்களோ, அதாவது என்ன எண்ணங்களை உருவாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைனல் ப்ராடக்ட்டு வெளியில் வருது. அவங்க பிஹேவியர் அப்படி இருக்குது. நம்மளோட குணம் எதுவோ அதை தான் நாம் ரேடியேட் பண்ணுறோம். சில சமயம் கொஞ்சம் எதிரில் வர்ற ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மறைப்போம், நடிப்போம். ஆனால் உண்மையான குணம் என்னவோ அதுதான் ரேடியேட் ஆகும். அது எதிரில் வர்ற ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணுறோம். இப்போது ஞானம் கிடைச்ச பிறகு நாம் நம்மளோட நம்பிக்கைகளை பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுறோம். நாம் மற்றவங்கள மாற்ற முயற்சி பண்ணுறதில்ல. உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது. ஆனால் நாம் மாறுகிறோம். எப்படி? நம்ம நம்பிக்கைகளை மாற்றுகிறோம். உள்ளே போகிற கச்சா பொருள் தான் வெளியே ஃபைனல் ப்ராடக்டாக வரும். இதை சிஸ்டர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். உதாரணமாக நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் நைலான் உற்பத்தி செய்கிறார், இன்னொருத்தர் காட்டன், இன்னொருத்தர் உல்லன். இப்போது நைலான் உற்பத்தி செய்கிறவரை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம்? இவர் ஏன் என்னை பார்த்து நைலான் உற்பத்தி செய்கிறாரு? அதாவது இவர் ஏன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணார்? பாருங்கள், அவர் நம்மளை பார்த்து நைலான் உற்பத்தி செய்யலை. அவர்கிட்ட என்ன ரா மெட்டீரியல் இருக்குதோ அதை வச்சு ஃபைனல் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறாரு. பல வருஷங்களாக பல ஜென்மங்களாக அதைத்தான் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு அது பிடிச்சிருக்கோ இல்லையோ, நாம் நல்லா ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ, அவரோட ப்ராடக்ட் அதுதான். இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது உங்களோட பிலீஃப் சிஸ்டம் கோபத்தினால்தான் வேலை நடக்கும்னு இருந்தால் ஒரு நாளைக்குள்ள எத்தனையோ முறை கோபம் வரத்தான் செய்யும். அது எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம், எதிரில் வர மக்கள் யாராக வேணுமானாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரா மெட்டீரியல் அதாவது பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்களே தான், அவங்க செய்கிற தவறுகளும் அதே தான்,
உலகத்தில் என்ன நடக்குதோ அதுவும் சேமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டதுனால உங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிடும். அதாவது உங்கள் பிஹேவியர், உங்கள் ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? உங்களோட ப்ராடக்ட் மற்றவங்களை சார்ந்து இல்லை, உங்கள் ப்ராடக்ட் உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தையே டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால தான் நாம் நமக்கு நல்லதாக இல்லாத பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாம் செக் பண்ணி உள்ள வச்சிக்காமல் சேஞ்ச் பண்ணிடணும். எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் எனக்கு நல்ல ஃபீலிங் ஏற்படுத்தலையோ, மற்றவங்களுக்கு நல்ல ஃபீலிங் கொடுக்கலையோ, அதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கலையோ, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரியோட ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு கம்ஃபர்ட் தருது, ஆரோக்கியம் தருது, அப்படின்னா அது நல்ல ப்ராடக்ட். இதே அந்த ப்ராடக்ட் மக்களோட ஆரோக்கியத்தை கெடுக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் யோசிக்கணும் இல்லையா, இந்த தொழிலை நம்ம தொடர்ந்து செய்கிறது சரியா? அந்த ஃபேக்ட்ரி ஓனர் மற்ற ஃபேக்ட்ரி ஓனரை பார்த்து, அவங்கக்கிட்டேருந்து வெளியே வர்ற ப்ராடக்டை பார்த்து தன்னோட ப்ராடக்டை மாற்றிக்க கூடாது. உதாரணமாக நீங்கள் உடல் ஆரோக்கியம் தரும் டானிக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, நான் உடல் நலத்தை கெடுக்கிற சிகரெட், ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பார்த்து உங்கள் ப்ரொடக்ஷனை மாற்றிக்க கூடாது. அதாவது நீங்கள் அன்பால் வேலை வாங்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஹேவியர் இருக்குது. நான் வந்து கோபப்பட்டால் தான் வேலை நடக்கும்னு நினைக்கிறேன்னா நான் கோபமாக பிஹேவ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பார்த்து உங்கள் பிஹேவியரை மாற்றிக்க கூடாது. அதாவது என்னோட ப்ராடக்டை பார்த்துட்டு உங்கள் ப்ரொடக்ஷனை நீங்கள் மாற்றிக்க கூடாது. அப்போது அவர் ஏன் அப்படி செய்கிறாரு? ஏன்னா அவரோட ஃபேக்ட்ரியில் அதை தான் அவர் உற்பத்தி செய்கிறார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபேக்ட்ரியை தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன நடக்குது? ஒவ்வொருத்தரும் மற்றவங்களோட ப்ராடக்டை பார்த்து அவர் அதை உற்பத்தி செய்கிறாரு. நான் மட்டும் ஏன் இதை உற்பத்தி செய்யணும்? நானும் அதே தான் உற்பத்தி செய்வேன். நடக்குதா நடக்கலையா? நாம் மற்றவங்களோட நல்லது இல்லாத பிலீஃப் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிறகு நம்முடைய பிலீஃப் சிஸ்டத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துட்றோம். யாரோட வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கோபப்படுறாங்களோ அவங்க பிள்ளைங்களுக்கு ஆக்சுவலாக அந்த குணம் இருக்காது, ஆனால் அவங்களும் அதையே கற்றுக்குறாங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டே வளர்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தைங்க மென்மையானவர்களாகவே இருந்தாலும் பெற்றோர் அவங்க குணத்தையே மாற்றிடுறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பாருங்கள், ஒருத்தரோட பிலீஃப் சிஸ்டம் எத்தனை பேர் வரப்போய் சேருதுன்னு. அதனால் எது நமக்கு நல்லது இல்லையோ, மன ஆரோக்கியத்தை தரலையோ, அதெல்லாம் செக் பண்ணி கேன்சல் பண்ணிடணும். மன ஆரோக்கியம்னா மனசு எப்படி ஃபீல் பண்ணுகிறது, உடலுக்கு எப்படி இருக்குது, நம்மளோட சுற்றம் உறவுகள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உணர்வுகள் இருக்குது. நமக்குள்ளே நல்ல ஃபீலிங்ஸ் ஏற்படலை, நம்ம உடலும் பாதிப்படையுது, ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமது பிலீஃப் சிஸ்டத்தில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்னெல்லாம் தவறான நம்பிக்கைகள் நம்மிடம் இருக்கின்றன, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறதுன்னு நாம் அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி.